அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேந்தரா பாய் ரிவ்யூஸ் அண்ட் நான் உங்கள் யுகி. ஸோ சீனு ராமசாமி, இந்த பேர் பல பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் பை ஒன் வீ ஆர் நல்ல கண்டிப்பாக அவரோட படங்கள் பல பேர் பார்த்துருப்போம், வேற இது ட்ரூ சன் டிவி ஆர் கே டிவி ஆர் ஈவன் இன் தியேட்டர்ஸ் இட்செல்ஃப். ஆனால் இந்த படங்களை பார்த்து அவரோட பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்காமல் இருக்கோம். ஒரு சில பேர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கலாம், லைக் ஆல்வேஸ் இந்த மாதிரி சினிமாவை ஒரு போடுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பேஷனுக்காக பார்க்குறவங்க கண்டிப்பாக அவர் பேர் ஞாபகம் வச்சுருப்போம். இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சோன்னா, தமிழ் சினிமாவில் இஸ் ஒன் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டேரக்டர்னு சொல்லுவேன். ஏன்னா இவரோட படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்களும் அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோட படங்களை பார்த்தீங்கன்னா நல்லா யதார்த்தமாக இருக்கிறனாலையும், இசை ரொம்ப நல்லா இருக்கிறனாலையும், அவரை நல்ல ஒரு ஸ்டாக்காக வச்சுருக்கிறனாலையும் நல்லா பேசப்பட்டுச்சு. ஆனால் அவர் படங்கள் பேசப்பட்ட அளவுக்கு அவர் அவ்வளோ பேசப்படல. இன்ஃபேக்ட் நம்மளாம் அவரை நல்லாவே கொண்டாடலன்னா உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் அவர் உண்மையிலே நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் நம்ம இயக்குனரான திரு பாலுமேட்ரா அவர்களோட பட்டறையில் ஆண்டவர் தான் இவர். இவரை மாதிரி நிறைய இயக்குநர்களும் இருக்காங்க. லைக் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம பாலா சார் இருக்காரு, நம்ம அமீர் சார் இருக்காரு, வெற்றிமாறன் சார் இருக்காரு, அண்ட் நம்ம ராம் சார் இருக்காரு. ஸோ இவங்களோட வரிசையிலே பாலு மேண்டா சாரோட பட்டியலேருந்து வந்தவர் தான் நம்ம இயக்குற சீனு ராமசாமி அவருக்கு. இன்ஃபேக்ட் அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாலு மேண்டா சாரும் கூட. அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கினவர் தான் நம்ம சீனு ராமசாமி அவருக்கு. ஸோ இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, 2007 கூடல் நகர் அப்படின்னு ஒரு படத்தில் அறிமுகமானார். ஒரு அந்த படம் தான் அவரோட முதல் படமாக இருந்துச்சு டைரக்ஷனில். இந்த படம் பார்த்தீங்கன்னா பரத் அவர்கள் நடிச்சிருந்தாரு, அவரோட சேட்டு பாவனா அண்ட் சந்தியா அவர்களும் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் பரத் டுவல் ரோல் நடிச்சிருந்தாரு இந்த படத்தில். இது தமிழ் சினிமாவில் அவர் நடித்த ஒரே ஒரு படம் டுவல் ரோலில். ஆனால் இந்த படம் அவ்வளோ பெருசாக ஒரு ஹிட் ஆகலாம், இன்ஃபேக்ட் ஒரு தோழி படமாகவும் இந்த படம் அமைஞ்சிச்சு. இந்த படம் வெளியாகி ஒரு 3 கழிச்சு தென்மேற்கு பறவை காட்சி படம் ரிலீஸ் ஆகிச்சு. இந்த படம் விமர்சனம் லையும் சரி வணிகத்திலையும் சரி நல்லா ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு. குறிப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நடிகை சரண்யா பொண்ணுவன் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைச்சி. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர் வைரமுத்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் அந்த பாட்டுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதும் வாங்கினார், தேசிய விருது வாங்கினார். அண்ட் இந்த படம் தான் நம்ம மக்கள் சிறுவர் விஜய் சேதுபதி அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமான படம் சொல்லலாம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட படம் தான் இந்த தென்மேற்கு பறவை காற்று. இந்த படம் வெளியாகி ஒரு 2 கழிச்சு நீர்ப்பறவை ரிலீஸ் ஆச்சு. எனக்கு பர்சனலா இவர் இயக்கத்துல வந்த படங்கள்ல ரொம்ப பிடிச்ச மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் தான் இந்த நீர்ப்பறவை படம் தான். இந்த படம் கதைக்களமா இருக்கட்டும், இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த படத்துல இசையா இருக்கட்டும், முக்கியமா இந்த படம் சொல்ல வந்த விஷயம், அதாவது ஒரு மீனவ சூழல்ல இந்த இலங்கை இராணுவம் தமிழ் மீனவர்கள் மாட்டுக்கிட்ட அந்த விஷயம் இருக்கலாம், அந்த சென்சிட்டிவான விஷயம் எவ்வளோ நேர்த்தியாக சொன்னார் இந்த கதையில. ஸோ அது உண்மையிலும் நல்ல ஒரு பாராட்டுபடியாக இந்த கதை இருந்துச்சு. அதனால இந்த கதை எனக்கு போய் பிடிச்சி. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சா இந்த படத்தை போய் பாருங்க, நீதிப்பறவை. இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் விஷ்ணு விஷா என் விஜய் சிறுபடி அவர்களை வச்சு இடம் பொருள் ஏவல்னு ஒரு படம் இருந்தார். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த படம் வெளியாகலை. இது ஓடிடியில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அப்டேட்ஸ் அவ்வளோ எதுவும் வரல. இதுக்கப்புறமா மறுபடியும் விஜய் செல்வி அவர்களை வச்சு தர்மதுரைன்னு ஒரு படம் எடுத்தார். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி நல்லாவே ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட இசைக்காகவே நல்லாவே பேசப்பட்டுச்சு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு நல்லாவே இசையமைச்சிருந்தார். குறிப்பாக ஆண்டிப்பட்டி பாட்டாக இருக்கட்டும், மக்கா கலங்கரப்பா பாட்டாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக என்னோட பர்சனல் ஃபேவரட் எந்த பக்கம் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பாடல் அமைஞ்சு ஒரு மனசுக்கு நல்லாவே ஒரு நெருக்கமாக இந்த பாடல்கள் எனக்கு அமைஞ்சு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எந்த பக்கம் பாட்டுக்காகவே பாடலாசிரியர் வைரமுத்துக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்துச்சு இந்த பாட்டு. அண்ட் இந்த படத்துலேருந்தான் நம்ம விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் டைட்டில் இருக்குல்ல அந்த அரைமொழி, அது இந்த படத்துலேருந்தா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த தர்மதுரை படத்துலேருந்தா அவருக்கு மக்கள் செல்வன் அங்கே ரெண்டு டைட்டில் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா கண்ணை கலைமானின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நல்லா ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் சரியாக போகலை. இந்த படத்தில் நம்ம
உடனே நீ ஸ்டாலினும் தமிழா அவங்க நினச்சிருந்தாங்க. இந்த படம் உண்மையில நல்லா இருக்கும், ஆனால் சரியா போகல இந்த படம். இதுக்கப்புறமா இப்போ ரொம்ப நாள் கருப்பில் இருந்த மாமனிதன் படம் அதோட டீசர் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட சேர்த்து காயத்ரி சங்கரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்ன ஒரு சிறப்பு அம்சம் பொறுத்துருச்சுன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் சேர்த்து அவரோட தந்தையான இசைஞானி இளையராஜாவும் இவரோட சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீசரை பற்றி தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு பாந்த்ரா ரிவ்யூஸ். மாமனிதன் ட்ரெய்லர் ஏன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நான் ஏன் இயர்ஃபோன் போட்டிருக்கேன்னு யோசிக்கிறேன். ஏன் இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் நான் மைக் யூஸ் பண்ணியிருக்கேன், இயர்ஃபோன் தான் இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி செட்டப், வழக்கமான சீரு ராமசாமி பார்க்குற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சாதாரண ஃபேமிலி செட்டப். ஓகே, பணக்காரன் ஆறு நல்லாது அமைதியா கவனி என் ஆட்டத்தை பார். இது மாமனிதன் ட்ரெய்லர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காட்ச் கேச்சிருக்கோம் என்னன்னா, இது நம்ம வழக்கமான சீனு ராமசாமி சார் படங்கள் மாதிரி இதுவும் நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலிங்கோட இருக்கு, நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான கதை மாதிரி இருக்கு. அண்ட் வழக்கமான அவர் படத்தில் இருக்கிற அந்த நேச்சர், இந்த மற்ற மரணத்துக்காரங்க கூட இந்த இருக்கிற அந்த நட்பு, அந்த உறவு இதெல்லாம் இருக்கு. அதில் கொஞ்சம் பிரச்சனைகள், அதுவும் ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்றாரு, அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு இம்மோ காசில பூஜை காட்டுறாங்க, திடீர்னு இந்த ஹிந்துவிசம் நிறைய காட்டுறாங்க, லைக் டிரான்ஸ்ல ஆகுற மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. திடீர்னு ஆட்டோக்காரனா இருக்க, திடீர்னு பணக்காரனா இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த ட்ரான்சிஷன் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கதை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல வேணான்னு நினைக்கிறாங்க, அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் சஸ்பென்ஸோட ட்ரை பண்றாங்க. ஆனால் இதுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஜீஸ் தெரியுது. என்னன்னா இது ஒரு வழக்கமான ஒரு காமெடி மேனோட கதை, அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவர் எப்படி இதுலேருந்து மீண்டு வராரு, அவரோட ஃபேமிலி அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஜீஸ் தான் இந்த கதையில இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் இந்த தர்மதுரையில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் இந்த இருக்கு, லைக் தேர்ஸ் அ கான்ஃப்ளிக்ட், தேர்ஸ் லைக் அ ஹாப்பி ஃபேமிலி, அண்ட் ஹவு டஸ் த கான்ஃப்ளிக்ட் அஃபெக்ட் திஸ் ஃபேமிலி அண்ட் ஹவு டி கம் அப் ஃப்ரம் இட். ஸோ அந்த ஜீஸ் இருக்கு அண்ட் இதார்த்தம் இருக்கு. ஸோ இந்த படம் ஒரு கூடி சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக இப்போது தோண்டுக்க இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பூஸ்டாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சமீபத்தில் வந்த படங்களான லாபம், துக்ளக் தர்பார் அண்ட் அரவல் சேதுபதி, இந்த மூணு படமே எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. இன்ஃபேக்ட் மூணுமே அட்டல் ஃப்ளாப்பாக இருந்துச்சு. குறிப்பாக லாபம் வந்து அவரோட சொந்த ப்ரொடக்ஷன் வேறு, ஸோ அதுலேயும் நிறையா அவருக்கு நஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போலேருந்து இல்லை, 2018 சீதகாதியிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு சோலோ ஹிட்டே கிடைக்கல. கடைசியாக அவருக்கு வந்து சோலோ ஹிட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம 96 தான். அதுக்கப்புறம் சீதகாதி பண்ணார், சிந்துபாட் பண்ணார், சங்கத்தமிழன் பண்ணார், அண்ட் தென் நான் இப்போது சொன்ன மாதிரி இந்த மூணு படங்கள் பண்ணார், லைக் லாபம், துக்ளக் தர்பார், அனபல் சீதுபதி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணார். ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. இந்த படமாச்சும் இவருக்கு ஒரு நல்ல விதத்தில் ஒரு ஒரு பூஸ்ட் அமையும், இவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புவோம். ஸோ வித் திஸ் வி ஆர் கம் டு தி எண்ட் ஆஃப் அவர் ஷோ. ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சினி ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதுக்கப்புறமா நம்ம புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்க்க போறோம். அது இப்பதான் ஒரு மிட் நைட் போல வந்துச்சு. ஸோ புஷ்பா படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்து எங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட்.